ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டெக்கரேட்டிவ் ஷெஃப். இன்னைக்கு உங்கள் டைமை சேவ் பண்ணுற மாதிரி ஒரு குயிக் மீல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 2 கப் அரிசிக்கு 1/2 கப் துவரம்பருப்பு வீதம் எடுத்து ரெண்டத்தையும் வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். அதோட 1 அரிஞ்ச வெங்காயம், 2 நறுக்கிய தக்காளி, ஸ்லிட் போட்ட 3 பச்சை மிளகாய், 2 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் ஜீரகம், உப்பு தேவையான அளவு, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. எல்லாத்தையும் சேர்த்த பிறகு 2 கப் ரைஸுக்கு 4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் துவரம்பருப்புக்கு 1/4 கப் எக்ஸ்ட்ராவா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ப்ரெஷர் குக்கரை விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்க போகிறோம். அதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு, 3 காஞ்சி மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்ச நேரம் சால்ட் பண்ணுங்கள். கடுகு பொரிஞ்சு வர வரைக்கும் சால்ட் பண்ணால் போதும். இப்போ இந்த தாளிப்பை நம்ம ஆல்ரெடி வேக வச்ச சாதத்தோட சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். மெதுவா, பட்டும் படாம கிளறுங்க. அவ்வளோதான், சுவையான பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்க டயட்ல இல்லைன்னா பரிமாறும் போது 1 ஸ்பூன் நெய் சேர்த்து சாப்பிடலாம். சூடா சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் பொட்டேட்டோ ஃப்ரை. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ.